தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து ரேஷன் அட்டை தொடர்பாக பல்வேறு மகிழ்ச்சியை தரும் செய்தியை வெளியிட்டுகிட்டே இருக்காங்க. அதன் அடிப்படையில் ஆட்சி பொறுப்பேற்றதும் 4000 ரூபாய் ரேஷன் அட்டை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க. தற்போது பொங்கல் பண்டிகைக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. மேலும் குடும்ப தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டமும் ரேஷன் அட்டை பேஸ் பண்ணி தான் வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் ரேஷன் அட்டைதாரர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செய்தியை தமிழக அரசு, அதாவது கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். ரேஷன் கடைகள் என ஓராண்டுக்குள்ளே அனைத்து ரேஷன் கடைகளும் கழிப்பறை வசதி கட்டாயமாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அனைத்து பொருட்களையும் கட்டாயமாக மக்கள் வாங்க வேண்டும், அதாவது ரேஷனில் மானிய விலையில் கொடுக்கக்கூடிய பொருட்களை தவிர மற்ற பொருட்களை கட்டாயம் வாங்க வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடாது என்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையான பொருட்களை மட்டுமே, மக்களுக்கு தேவையான பொருட்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் தரமான பொருட்களை வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகி உள்ளது. இது தமிழக மக்களிடையே ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.